ஒரு ஊரில் ரெண்டு வாலிபர்கள் இருந்தாங்க ஒரு வாலிபரோட அப்பா மிகுந்த பணக்காரர் அவருக்கு சொந்தமாக ஒரு பெரிய ஸ்வீட்டு கடை இருந்துச்சு உடனே அவங்க அப்பா என்ன சொன்னார் அந்த பையனை பார்த்து தம்பி நீ படித்ததெல்லாம் போதும் நமக்கே நிமிந்த சொத்து இருக்குது இதை பார்த்துக்கிட்டு நம்ம கடையை கவனிச்சுட்டு போய் சாமயிடும் அப்படின்ட்டு உடனே இவனும் சரின்ட்டு அவங்க அப்பா செஞ்ச தொழிலே பார்த்துட்டு இருந்துட்டான் அதே மாதிரி பக்கத்து வீடு பையன் வந்து அவங்க அப்பா வந்து தச்சு வேலை செய்கிறவர் அவர் சொன்னார் நம்ம வசதி கம்மிப்பா நீமே கொண்டு படிக்கிறதுனா படி ஏதாவது கற்றுக்கிறதுனா கற்றுக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் அப்பா நான் டவுனுக்கு போய் நல்லா படிச்சுட்டு அதே மாதிரி இசை மேலே எனக்கு ஆர்வம் ஃப்ளூட்டு நல்லா கற்றுக்கணும் நான் அப்படின்னு சொன்னான் சரின்ட்டு அவங்க அப்பாவும் சரி அது மட்டும் இல்லை இவனுக்கு செஸ் விளையாட்டில் பயங்கரமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க செஸ்ஸு விளையாடுறதுனா உனக்கு ரொம்ப ஆசை அதனால் செஸ்ஸும் போய் நல்லா டவுனில் கற்றுக்குறேன் அதாவது க நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இங்கே யாளுங்க இல்லை நகரத்துக்கு போனால் இன்னும் பல பேரை நல்லா சந்திக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அங்கே போய் ஒரு விடுதியில் தங்கி நல்லா படித்ததோட மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கிற ஒருத்தட்ட நல்லா ஃப்ளூட் வாசிக்க கற்றுக்கிட்டான் அப்புறம் இன்னொரு ஆசிரியர்கிட்ட இந்த செஸ் விளையாட்டு பற்றி நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கிட்டு கிரா வந்தான் வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இவங்க அப்பா தச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் இறந்துட்டார் அதனால் வந்து இவன் ஊரோடு வந்து செட்டில் ஆயிட்டான் இந்த பணக்கார வாலிபனோட பையனும் நல்லா சுற்றிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு கூட்டம் வந்து அந்த கிராமத்துக்கு வந்து இந்த பணக்கார வாலிபன் வீட்டில் இருக்கிற பொருட்களையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனது இல்லாமல் இந்த பயணையும் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க போய் அந்த அரண் அந்த கொள்ளைக்கூட்டத்தில் இப்போ ஒரு பெரிய அரண்மனை மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிறானுங்க பெரிய ஒரு ராஜ தர்பாரே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அங்கே இப்போ இந்த ஏழை வாலிபன் போனான் போய் பார்த்தா இவனை போட்டி கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க இப்போ இந்த கொல்லக்கூட்டக்கார தலைவனை பார்த்து என்ன பண்ணால் அவங்க எல்லாம் வந்து சூழ்ந்தோன்னா இவன் ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த இசையில் மயங்கிட்டான் அந்த உள்ள கொடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏங்க இவனை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப் அப்படின்னு கேட்டான் என்னோட வந்து ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் செஸ் விளாடுவாங்க அவங்க செஸ் விளாண்டு தோற்று போயிட்டாக்க நான் அப்படி கட்டி போட்டுருவேன் அவங்களையும் அடிமை மாதிரி வச்சு வேலை வாங்குவேன் அப்படின்னா சரி நாளைக்கு நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏழை சொன்னான் சொன்னால் இவனுக்கு செஸ் நல்லா தெரியுங்க உடனே என்ன பண்ணால் அந்தாலும் அப்படியா உனக்கு என்ன விளையாட தெரியுமா ஃப்ளூட்டு தான் நல்லா வாசிக்கிற உனக்கு செஸ் விளையாட தெரியுமா வா விளாட்ணா டாக்குன்னு ஒரே இடத்துல தோத்துட்டான் தோத்தோடனே என்ன கோரிக்கை வேணாலும் கேளு உனக்கு தரேன் நீ பெரிய நல்லா எல்லாத்துலையும் கை தேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னான் ஒன்றும் இல்லை என்னோடய அவுத்து விடு என்னுடைய நண்பன் இவன் இவங்க அப்பா பணக்காரு ரொம்ப இப்போ உடம்பு சரியில்லாமல் வேறு இருக்கிறாரு இந்த தொழிலில் வந்தால் ஸ்வீட்டு கடையை இந்த இதெல்லாம் அந்த எல்லாம் பொருட்கள்லாம் இப்போ வந்து அவங்க வாங்கி இப்பெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் இவன் போனால் தான் அந்த குடும்பம் உருப்படும் அதனால் நீ மூலம் அவனை அவுத்து விடுவாங்கன்னா அந்த கொள்ளைத்துக்காரன் நான் பட்டு அவுத்து விட்டால் இல்லாமல் அவங்கள்ட்ட கல கொள்ளையடிச்ச பொருளை ஏதாவது பாவம் எல்லாத்தையும் முழுக்க கொள்ளையடிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னோட அவனுக்கு இறக்கம் வந்துடுச்சு சரின்ட்டு கொஞ்சம் பொருட்களெல்லாம் கொடுத்து இவனை அமுச்சு விட்டு இந்த ப மன்னிப்பு கேட்டு சரிங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்ட்டான் இவனும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஏன் உனக்கெல்லாம் கைகள் நல்லா இருக்குல்ல நல்லா உழைச்சி பிழைக்கலாம்ல அப்படின்னா சரி தம்பி அப்படின்னா சரி வாயா நீ வந்து இந்த ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு கற்றுக்க முடில நல்லா விவசாயம் வேலை செய்யலாம் இல்லை இந்த ஸ்வீட்டு கடை அந்த பையன் வச்சிருக்க ஸ்வீட்டு கடையிலே போய் கூட ஸ்வீட்டு போடலாம் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டு லட்டு உருட்டலாம் ஏதாவது செய்யலாம் இல்லையாண்ணா ஆமாம் ஆமாம் தம்பி கரெக்டு தான் உழைச்சி வாழனியா பிறரை ஏமாற்றி வாழக்கூடாது பிறர் உழைப்பில் நீ வாழ்கிற அப்படின்னா தப் தப்பு தான் பா தம்பி இவ்வளோ சின்ன பய வயசாக இருந்தாலும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டான் உழைச்சி வாழணுங்க